உலகமே இரண்டு நாடுகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஒன்னு பாலஸ்தீன், இன்னொன்னு இஸ்ரேல். சரி, இப்போ அப்படியே பேரலலா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர், அந்த போருக்கான ஆயுதங்கள், புதுப்பிக்கப்பட்ட ஆயுதங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சைனா கிட்ட ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி. இதற்காக சைனா வரைக்கும் விரைகிறார் புட்டின் அப்படிங்கிற செய்தி. சரி, இதை வச்சு, இந்த போரை வச்சு எப்படி ரஷ்யாவில் உக்ரைன் போர் வந்து எப்படி டெவலப் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஹமாஸ் போராளிகள் தொடர்ந்து ஆயுதங்களை தாங்கி இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியை தாக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினரும் இஸ்ரேல் ஏரியாக்களை தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் இப்போ சத்தமே இல்லாமல் 5 மணி நேரம் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. இந்த 5 மணி நேரம் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விடயம் உலகத்தையே அமைதியாக்கியிருக்கு. ஆனால் இஸ்ரேலில் மட்டும் தொடர் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் இந்த ரெண்டு இடத்தையுமே நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் சற்று பயந்து போய் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. காசாவுக்கு தண்ணீர் சப்ளையை கொடுத்துருக்காங்க. பவர் பிளானட்டுக்கான அந்த ஒட்டுமொத்த பவர் கட் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்ல இருந்து அமலாக போகுதுங்கிறாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல கரண்ட் கட் அப்படிங்கிறது இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் எதுலையுமே கரண்ட் இல்லை, அறுவை சிகிச்சைகள்லாம் வந்து செய்ய முடியலங்கிறத நம்ம ஏற்கனவே பல பகுதிகளில் பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட நிலைமையில காசாவில் அவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு 5 மணி நேர போர் நிறுத்தம்ங்கிறது எதுக்குன்னா, எகிப்து ஏரியாவுக்கு அந்த ஒரே ஒரு டோல்கேட்டு ரஃபா எல்லைப்பகுதியை பயன்படுத்தி அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு. இது காசா மக்களுக்காக இஸ்ரேல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? 30 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் பல அமெரிக்கர்கள் காசா ஏரியாவில் இருக்காங்க. அப்போது இவங்க எல்லாரையுமே கண்டெய்னர் வழியாக எங்கே வெளியேற்றணும், எகிப்துக்கு கொண்டு போகணும். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களும் காசா ஏரியாவிலிருந்து வெளியேறணும் அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு நாடில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் இருக்காங்கங்கும் போது காசாவை விட்டு பாலஸ்தீனர்களுக்காக இந்த போர் நிறுத்தம்ங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளுடையும் நட்பு தேவை அப்படின்னா இஸ்ரேல் இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும்னு அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர் இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 5 hours அமைதியான ஒரு சூழல், இதுதான் யதார்த்தமான நிலைமை. இதுக்கு அப்படியே பேரலலாக இந்த பக்கம் போகும்போது சைனாவுக்கு உடனே தன்னுடைய பயணத்தை திட்டமிட்டிருக்காரு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி அந்த நாடை சோவியத் ஒன்றியத்தில் ஒரு பகுதியாக மறுபடியும் இணைக்கக்கூடிய வேலையைத்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் 2035 செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த அதிபர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் அவருடைய பிளான். அதுக்கு சைனாட்ட புதிய ரக ஆயுதங்கள் வாங்குறதுக்கு இதுதான் தகுந்த சமயம் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை சைன் போடுறதுக்காக போறார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ரஷ்யா தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வீட்டோ அதிகாரம் இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றாங்க, டைரக்டா வந்து பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த போர், இஸ்ரேலுக்கு நடக்கும் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போரை தடுத்து நிறுத்தணும்னு ஐநா கிட்ட தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த தீர்மான கடிதம் அப்படிங்கிறது இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. 15 உறுப்பு நாடுகள் சைன் போட்டு அதில் 9 நாடுகள் ஏற்றுக்கொண்டா கூட மீதி இருக்கக்கூடிய அந்த வீட்டோ அதிகாரம் பெற்ற 5 நாடுகளில் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட அந்த அதிகாரங்கிறது செல்லுபடியாகாதுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இதுவும் இப்போ பேசு பொருளாக ஐநாவில் இருக்குது. மனித உரிமை மீறல் அப்படிங்கிற வார்த்தையும் பேசு பொருளாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அரபு லீக், ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. அது எதற்காக அப்படின்னா, இஸ்ரேல் மீது ஒரு போர்க்குற்ற மனிதாபிமானமற்ற மனிதநேயத்தை மறந்து போன இஸ்ரேல் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வெறுமன அறிக்கைகள் மட்டுமே 57 நாடுகள் உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிய நாடுகள் வெளியிடுவதற்கு பின்னாடி சில ரகசியங்களும் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இஸ்ரேலுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான், பாலஸ்தீன், லெபனான், சிரியா, எகிப்து, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இஸ்ரேல் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்க போர்க்கப்பலையும் யூஎன் அனுப்பிய அந்த எலிசபெத் போர்க்கப்பலையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது இது உலக போரா மாறிடும். இன்னொரு பக்கம் உக்ரைனை பிடிக்க ரஷ்யா வந்து முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. சுரங்கத்தில் இருந்து வெளியில் வந்து தாக்கக்கூடிய ஹமாஸ் படையினர்
அந்த தரைவழி தாக்குதல்ங்கிறத இஸ்ரேல் தொடங்கிட்டாங்க. அந்த இஸ்ரேல் தொடங்கினதனுடைய இன்னைக்கு காலையில் மார்னிங் டயத்தில் அவங்க சுரங்கங்களை வந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த வீடியோக்கள் பார்க்க முடிஞ்சுது. அது எப்படின்னா, ஹமாஸ் படை உள்ளேருந்து வெளியில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து வராங்க. அவங்க அட்டாக் பண்ணுறதை இஸ்ரேலால் வந்து கண்டுபிடிச்சி உடனே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, இதுக்கான அந்த உக்ர சுரங்கத்திலேருந்து வெளியில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து ஏற்கனவே ஹமாஸ் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து 18 ஆண்டுகள் வந்து இந்த சுரங்கத்துக்குள்ளேயே பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ ட்ரெயின்டு பீப்புளாக இருப்பாங்க. அப்போ அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்களால வந்து இஸ்ரேலால் சமாளிக்க முடியல. ஸோ பேக் அடிச்சிருக்காங்க. தரைவழி தாக்குதல்ங்கிறது இப்போதைக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஸோ இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இது அவங்க வெளியிடக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது லியோ படத்தினுடைய ட்ரெய்லரே தோத்துரும் போல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஃபயர்ஃபுல்லாக இருக்கு. அந்த ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, படத்தில் எடுக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. ரியாலிட்டிக்காக வந்து ஓ இப்படி தான் ஒரு வார் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் பார்த்துட்டு இதை யூடியூப்லலாம் போட முடியாது. ஆனால் வந்து இந்த சீன்லாம் பார்த்துட்டு நாளைக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீனை அப்படியே வந்து காப்பி பண்ணி படமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா உலகத்தினுடைய 2nd உலகப்போர மையமாக வச்சு வார் நடந்தப்போ அதற்கு பிறகு வந்து படங்கள்லாம் வெளியாச்சு இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பாலஸ்தீனில் ஹமாஸ் மக்கள் போராடக்கூடிய, தாய்நாட்டுக்காக போராடக்கூடிய ஹமாஸ் போராளிகளை மையமாக வச்சு நாளைக்கு நல்ல விதமான படங்கள் வெளியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹாலிவுட்டில் ப்ரைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வல்லாதிக்க காலனி ஆதிக்கத்தை விரும்பக்கூடிய நபர்கள் தான் அந்த இடத்துல போய் உக்காந்துருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடக்கு இஸ்ரேலை விட்டு வெளியேறக்கூடிய மக்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஒன்று வெளியாகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, இஸ்புல்லா சைட்ல இருந்து வடக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெளியில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இஸ்ரேலுடைய அந்த அயன் டோம் அப்படிங்கிறது ராக்கெட்டுகளை அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருக்கு. 9 ராக்கெட்டுகளை இது வரைக்கும் அழிச்சிருக்காங்க இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் என்னன்னா, அயன் பீம் அப்படிங்கிற ஒரு விஷயம், 41 லட்சம் ரூபாய் செலவுல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சிருக்காங்க அயன் பீம் அப்படிங்கிறது. இது லேசர் டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்து அட்டாக் பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு சாதகமாக வானிலை அப்படிங்கிறது கை கொடுக்கல. தொடர் மழை காரணமாக போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் ஈடுபட்டு காசால இருக்கக்கூடிய மக்கள் கொடையை பிடிச்சிட்டோ நினைச்சுக்கிட்டோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய அளவிலான இப்போதைக்கு இயற்கை வந்து காப்பாத்திருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, லெபனான்லேருந்து வீசப்பட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே, ராக்கெட்டுகள் எல்லாத்தையும் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்திருச்சு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. தெற்கு காசா பகுதிகளில் இப்போதைக்கு போர் நிறுத்தம், எகிப்து மட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற. எகிப்து வந்து போரில் இறங்கிருச்சுங்க. எகிப்து போரில் இறங்காமல் இல்லை. ஏன் அப்படின்னா, எகிப்தில் வந்து இவங்க ராக்கெட் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு கிடைச்சதுக்கு பிறகு வந்து எகிப்து வந்து டைரக்டாக களமிறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கடைசி நபர் ஹமாஸ்ல இருக்கிற வரைக்கும் எங்களுடைய போர் தொடரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் ஏமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த அரபு நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து, சவுதி அரேபியில் ஜோர்டானுடைய மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாயிட்டிருக்கு. பட் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகளில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுங்கிறது தெரியல. பட் இன்னும் வந்து அவங்க கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அல்ஜீரா, பிபிசி எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அவங்க வந்து ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட், நாங்கள் வந்து இதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கூட இல்லை. பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து கிடைக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஏன்னா இஸ்ரேலும் வந்து 5 ஹவர்ஸாக வந்து அந்த பேச்சுவார்த்தையை ரொம்ப டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து தண்ணி கொடுத்துட்டு எங்கள் மக்களை வெளியேற்றுறதோட நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரியான இதோட தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஜோ பைடனும் இதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்னும் பேசலை. ஸோ இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் இன்னைக்கு வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மூவர் அணியில் ஒருவராக இருக்கக்கூடிய 2015 இருந்து ஹமாஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே இஸ்ரேல்லையே வந்து தங்கி இஸ்ரேலில் உளவு அமைப்புகள் எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறத, மொசாட்டினுடைய உளவு அமைப்பை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு நபர் தான் இந்த யக்வா சின்வார் அப்படிங்கிற நபர். இவர் தான் வந்து இந்த ஹமாஸ் படையினுடைய ஒரு பெரிய வலிமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறத இஸ்ரேலும் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த வீடியோவில்.
ஹமாஸ் பொறுத்தளவில் ஒரு மூன்று பேர் முக்கிய நபர்களாக அறியப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமான நபர் தான் இந்த யக்வாஸ் என்பார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸினுடைய முக்கியமான ஒரு தலைவராக அறியப்படுகிறார். இவர் கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு அர்ஜுன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடிய விஷயங்களில் கில்லாடியான ஒரு நபராக இருக்கிறார். ஹமாஸுக்கு இவர் தான் பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த ஒகேட்ஸ் அப்படிங்கிற நாய்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். எப்படி பாலஸ்தீன் பகுதிகளில் இப்போது இஸ்லாமிய சகோதரர்கள் நாய்கள்லாம் வளர்க்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா நாய்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொடுத்து சாப்பிடாது. இப்போது பகிர்ந்துண்ணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் ரொம்ப நாட்டமுடையவங்க. மனிதர்களா நம்ம பகிர்ந்து உண்ணணும், இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம். ஒரு பெரிய அண்டா நிறையா சாப்பாடு இருந்தால் கூட அதில் வந்து கொஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருமே பிரித்து சாப்பிடணும். ஒரே ஒரு சின்ன தட்டு தான் இருக்குது, ஒரு பண்ணு தான் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நாலாக பிச்சு இங்கே நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்ட்டு கொடுத்து சந்தோஷப்பட்டு சாப்பிட்றது தான். ஸோ இந்த பகிர்ந்துண்ணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இஸ்லாமிய சகோதரர் ரொம்ப நம்பிக்கையுடையவர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாய் வளர்ப்பில் அவங்க ரொம்ப நாட்டம் காட்ட மாட்டாங்க. அதனால பாலஸ்தீன் ஏரியாக்களில் ஒரு நாய் கூட கிடையாது. பாலஸ்தீனுடைய தெருக்களில் ஒரு நாய்கள் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி காசா ஏரியாவிலையும் நாய்களை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடங்களில் இந்த ஒகெட்ஸ் அப்படிங்கிற நாய்களை, மோபம் நாய்களை உள்ளே விட்டு அங்கே இங்கெங்கெல்லாம் சுரங்கங்கள் இருக்குது அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கு. இது பாலஸ்தீனர்களையும் அங்கே இருக்கக்கூடிய காசா பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் மனசை நோகடிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளாக, அதாவது சைக்கலாஜிக்கல் அட்டாக் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதில் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலிருந்து எகிப்துக்கு மூவ் ஆகக்கூடிய அகதிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே காசா ஏரியாவில் முக்கியமான கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க, அவங்க போகிறாங்க. ஆஸ்திரேலியன் செனட் சபை இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பட்டையை கிளப்பிட்டு ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. அவங்க யாருன்னா பழங்குடியினர், ஆஸ்திரேலிய பழங்குடியினர், ஆஸ்திரேலிய பசுமை கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர். இப்போ வந்து உள்நாட்டுக்கு உள்ள நடக்கக்கூடிய குரல்கள்லாம் சரியில்லை, உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியில்லைங்கிறதுனால ஒதுங்கி இருக்கிறவங்க. அவங்க பாலஸ்தீன் கர்ச்சீப் இருக்குல்ல, பெண்கள் அணியக்கூடிய கர்ச்சீப், அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டிக்கிட்டு செனட் சபையில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அந்த கர்ச்சீப் பேர் என்ன அப்படின்னா கெஃபியா அப்படிம்பாங்க. சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல, பட் வந்து கெஃபியா அப்படி keffiyeh அப்படின்மா. ஸோ இந்த கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு அவங்க பேசுகிற ஸ்பீச்சுங்கிறது பாலஸ்தீன் மக்களுக்காக பேசியிருக்காங்க. ஆஸ்திரேலியா காலனி ஆதிக்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், 1948 முன்னாடி நடந்த வரலாறுகளை புரட்டி பாருங்கள், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நில்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. நம்ம ஊரில் இங்கே சீமான் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி அங்கே வந்து மைக்கு வந்து கிடச்ச உடனே அந்த அம்மா விட்டு கிளிகளையும் கிளச்சி எடுத்தாங்க. பா ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் அப்படியே கர்ச்சு பண்ணிருக்காங்க, 50 ஆகுது அந்த அம்மாவுக்கு, ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருப்பீங்களே. தெரி ஸ்பீச் தான், பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் செனட்டர் அவங்க, லிடியா தோர்ப் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக. ஒரு வெளிநாடுகளில் இருந்து ஒரு பழங்குடியின பெண் வந்து இந்த மாதிரி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறவங்களில் இந்த பழங்குடியின பெண்ணாக இருக்கக்கூடிய லிடியா தோர்ப்பினுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த போரில் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீச். இது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்பீச்சாக பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, மலேசியாவும் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. மலேசிய பிரைம் மினிஸ்டர் ஹமாஸ் செய்கிறது சரிதான், அவங்களுடைய தாய்நாட்டை மீட்பதற்காக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து நாடு பிடிக்கக்கூடிய ஆசையிலையும் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளவும் ஏமாந்த போனவங்களை எளிமையாக ஏமாத்துறதுக்கு உண்டான வழியையும் வலிமையானவங்கன்னு தன்னை காமிச்சுக்கிறதுக்காகவும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர், அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா எல்லாமே வல்லாதிக்க நாடுகளாகவும், இந்த நீங்கள் எல்லாம் யாருங்கிறத இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்தில் மலேசியா ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியோட அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் சந்திக்கலாம். இதுவரைக்கும் 6000 ராக்கெட்டுகள் வந்து ஹமாஸ் அட்டாக் பண்ணியிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான தகவல், ரெண்டு இடங்கள்லையுமே சேர்த்து 6000
ராக்கெட்டுகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு ராக்கெட்டுகள் வந்து ரெண்டு பேர் வச்சு அட்டாக் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் கெத்து யார் இன்ன வரைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் வின்னாக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இதில் சிரமப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் தான். அந்த ஒரு பெரிய வருத்தத்தோட இந்த எபிசோட நிறைவு செய்யணும். சீக்கிரமே இந்த போர் நிறைவு பெறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. மனிதநேயம் தலைத்தோங்கட்டும், மக்கள் அதை நோக்கி நம்முடைய பயணம் வந்து இருக்கட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.